இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனா யாரும் லைக் பண்றது இல்ல. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, நன்றி. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நேரில் ஆஜராக விழுப்புரம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சியில் கடந்த 1/5/2023 அன்று அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை உறுப்பினரான சி வி சண்முகம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தமிழக அரசையும் தரக்குறைவாகவும் அவதூறாகவும் பேசியிருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தின் மீது விழுப்புரம் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் டி எஸ் சுப்பிரமணியன் அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி பூர்ணிமா இந்த வழக்கு சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அடுத்த மாதம் 17ஆம் தேதி அன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.